இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது 13 கேட்டகரிஸில் நாமினேட் ஆகி அதில் 4 ஆஸ்கார் வின் பண்ண ஷேப் ஆஃப் வாட்டர் படத்தை பற்றியும் அதோட சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பற்றியும் தான். குழந்தைகள் இந்த படத்தை தாராளமா பெரியவங்க கூட சேர்ந்து பார்க்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரங்களில் அந்த மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் கவனமாக குழந்தைகளை பார்க்க விடாமல் பண்ணுறது உங்க திறமை. இந்த படத்தோட பேரு ஷேப் ஆஃப் வாட்டர், அதாவது நீரோட வடிவம் அப்படின்னு நேரடி பொருள். மனிதர்களைப் போலவே இரு கை கால்களை கொண்டு மீனின் குணாதிசயங்களை கொண்ட ஒரு உயிரின் மேல் காதல் கொண்டு உறவு கொள்ளும் வாய் பேச இயலாத பெண் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாள் என்பதுதான் படத்தோட ஒரு வரி கதை. வாய் பேச வராது, ஆனா அவளை புரிஞ்சுக்கிறது ரெண்டு பேர், ஒன்னு ஓவியர் இன்னொன்னு ஸ்டோரி செல்லா. கண்ணுல பார்த்தத அப்படியே ஓவியமா வரைகிற கைல்ஸுக்கு நிரந்தர வருமானம் இல்லை. அப்பப்ப ஓவியங்களை விட்டு சம்பாதிக்கிறாரு. ஆய்வு கூடத்துல சுத்தம் செய்கிற எலிசா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு அலுவலகத்துல ரொம்ப உதவியா இருக்கிறது செல்டா. வினோத உயிரினத்துக்கு உதவ போய் கர்ன் ரிச்சர்டோட பகைய சம்பாதிக்கிறாங்க எலிசா. எலிசா சிரிப்பிலேயே நம்மளை கவர்ந்துடுறாங்க. ஓவியர் கைல்ஸ் கூட நல்ல நண்பா இருக்கும் போதும் காலால தரையில தட்டி இசை கேட்டு இசை போட்டு மகிழும் போதும் கையால பேசி அதை கைல்ஸுக்கு புரிய வைக்கிறதும் கைல்ஸ் கூட சண்டை போட்டு தனக்கு உதவி கேட்கறதும் அந்த வேற்று கிரக உயிரினம் அந்த வினோத உயிரினத்துக்கு மேல காதல் கொள்றதும் கர்னல் ரிச்சர்ட் கிட்ட சேகத்தாலமா கோவப்படுறதும் சண்டை போடுறதும் சொல்லி அவங்க நடிப்பு வந்து மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு. நிறைய நல்லா நடிச்சிருக்காங்க. தோழி செல்டா எலிசா மேல எடுத்துக்கிற அக்கறையும் அவங்க லேட்டா வந்தாலும் அவங்களுக்காக கியூவில் விலக்கி விட்டு அட்டண்டன்ஸ் போட்டு போற வைக்கிற அந்த சீன்லையும் சரி, மத்தவங்க கிட்ட திட்டு வாங்கினாலும் ஜாலியா தன்னோட தோழிக்காக எல்லாத்தையும் பண்றாங்க. துப்பாக்கியோட செல்டாவை மிரட்டுற கர்னல் ரிச்சர்ட் எலிசா எங்க அப்படின்னு கேட்கவும் அந்த கணவர் உளறிடுறாரு. இதனால கணவர் மேல பயங்கர கோவப்பட்டு எலிசாக்கு போன் பண்ணி அவங்கள எச்சரிக்கிறாங்க. இந்த இடத்துல எலிசா மேல செல்டா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த சீன்ல கன்வே பண்ணிருப்பாங்க. தன் மகள் போன்ற எலிசாவுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து அந்த உயிர் வினோத உயிரினத்தை காப்பாத்த நினைக்கும் போது கர்னல் ரிச்சர்டு கிட்ட இருந்து எலிசாவை காப்பாத்த நினைக்கும் போது வினோத உயிரினம் தான் ஆசாசியா வளர்ந்த பூனைய சாப்பிடுறத பார்த்து பரிதவிச்சு போய் நிக்கிறதும் வர வழி இல்லாம இவனை பார்த்து பயப்படுறது இவனை விட்டுறத நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எலிசா கிட்ட சண்டை போடும் போதும் சரி, எலிசா அந்த உயிரினத்தோட காதல் உச்ச நிலைக்கு போகும்போது அதை கையாளுற விதம் அப்படின்னு அடுத்தடுத்த முடிவுகள் இவரோட கதாபாத்திரமும் நல்ல மனசுல நிக்குது. கோபம், அதிகாரம், திமிர் இவற்றுக்கு உரித்தான கர்னல் ரிச்சர்ட் கேரக்டருக்கும் மனிதாபிமானத்துக்கான கேரக்டர் அப்படிங்கிற சொல்ல அந்த டாக்டர் கேரக்டருக்கும் மனசுல கொஞ்சம் இடம் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு படத்தை நல்லா அழகா எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரைக்கதை எலிசாவை இன்ட்ரோ பண்ணி அவளை சுத்தி இருக்க கேரக்டர் ஒவ்வொன்னா அறிமுகப்படுத்தி அப்புறமா கடைசியா அந்த வினோத உயிரினத்தை காமிச்சு அந்த வினோத உயிரினத்துக்கு எப்ப என்ன பிரச்சனை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத காட்சிகளாலேயே விவரிச்சிருக்காங்க. இந்த திரைக்கதையில மிக சுவாரஸ்யமா இருக்கு. 1962 வருஷம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு பனிப்போர் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம். குரல் இல்லாத எலிசா, கருப்பின பெண் செல்டா அவங்க தோழி ரெண்டு பேருமே அரசாங்கத்தோட ஒரு ஆய்வு கூடத்துல ரகசியமான ஒரு ஆய்வு கூடத்துல துப்புரவு தொழிலாளியா பணி செய்யறாங்க. இந்த இடத்துக்கு பாதி மனிதன் பாதி மீனோட தன்மை கொண்ட ஒரு உயிரினம், ஒரு விசித்திரமான உயிரினத்தை கொண்டு வராங்க, ஒரு உன்னதமான உயிரினத்தை கொண்டு வராங்க. அந்த உயிரினம் கொடுமைப்படுத்தப்படுது. அந்த உயிரினத்தை பார்த்ததும் அதுவும் மேல இறக்கப்படுறாங்க நம்ம எலிசா. இந்த இறக்கம் வந்து போக 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 அது காதலா மாறி தன்னைய அறியாம தன்னைய அந்த உயிரினத்துக்காக கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த உயிரினம் வந்து வரிகர்கள்ட்ட பாதுகாப்பா இருக்காது, அது கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அது கூட உறவு கொள்றாங்க எலிசா.
எலிஸ் அந்த உயிரினத்தை உறவு கொண்டதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, அந்த உயிரினம் எலிசாக்கு என்ன ஆச்சு, இந்த உயிரினத்துக்கு என்ன ஆச்சு, உயிரினத்தை காப்பாத்தினாங்களா, அரசாங்கம் அடுத்து என்ன பண்ணிச்சு, எலிசா மேல என்னதான் தண்டனை கொடுத்தாங்களா, இல்ல எலிசாக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத படத்தோட மீதி கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல பல வசனங்கள் மிக சிறப்பா எழுதியிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எலிசா கைஸ் கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. அதாவது அவங்க வந்து மாட்டிக்கிட்டான், அந்த உயிரினம் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, அந்த உயிரினத்தை நம்ம காப்பாற்ற போகணும், அதாவது அவன் இவன் அப்படிதான் சொல்லி பேசுவாங்க. அந்த விதத்துல வந்து எலிசு வந்து சொல்லுவாரு, அவரை ஏன் காப்பாற்றணும், அவன் நாம ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது எலிசு சொல்லுவாங்க, நான் ஒரு முழுமையற்றவர், எனக்கு வாய் பேச வராது, ஆனா அந்த குறை வந்து அவனுக்கு தெரியாது, நான் எப்படியோ என்னைய அவன் அப்படியே ஏற்றுப்பான், அதனால அவன் அவன் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க எலிசா. அந்த நேரத்துல கைல் சொல்வாரு, அவங்க ஒரு மனுஷனே கிடையாது, மனுஷன் இல்லாதவன் நம்ம எதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனை காப்பாத்தல அப்படின்னா நம்மளும் மனுஷன் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இத்தனைக்கும் எலிசா வாய் பேச முடியாது, அவங்க இதை அவங்க சைபியாலேயே கன்வே பண்ணியிருப்பாங்க. நம்ம பாக்குறவங்களுக்கு அது புரியும், அந்த அளவுக்கு அவங்க நடிப்புல வீரியத்தை காமிச்சிருப்பாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், நான் உதயன்.